சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் பார்க்குறோம். ஞான விஜயான யோகம் பேர். நாலு விதமான பக்தர்களை பற்றி சொல்லிட்டு வந்தான். அது ஞானியான பக்தனோட சிறப்பை பற்றியும் பேசிட்டு வந்தான். தன்னை அண்டாமல் மற்ற தெய்வத்தை ஆசிரித்து பலன் அடைகிறா, அந்த தெய்வத்து மூலம் நான் தான் அந்த பலனை தரேன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொன்னான். அந்த பலன் கூட அழியக்கூடிய பலனாக இருக்குது. முடியக்கூடிய பலனை தான் இவா அந்தவந்த பலம் தேஷாம், முடியக்கூடிய பலனை தான் இவா விரும்புகிறா அப்படின்னு சொல்கிறான். அந்த முடிவில்லாத அந்த மோட்சத்தையும் நான் தர காத்துருக்கேன். அப்படிப்பட்டவனுக்கு நான் அந்த ஐஸ்வர்யமோ இல்லை துக்கத்தை தீர்க்கிறதோ என்னால் முடியாத என்ன இருந்தாலும் எங்கிட்ட வராமல் மற்ற தெய்வத்திட்ட போகிறா. ஆனால் தெய்வத்திட்டேருந்து அந்த பலனை அடையிறா. அந்த அடைஞ்சால் கூட அந்த பலனை அடையும் போது அந்த தெய்வம் கொடுத்ததாக அவன் நினைக்கிறா தவிர நான் கொடுத்ததாக அவன் நினைக்கிறதில்ல. அந்த தெய்வத்து மூலமாக தான் நான் தான் அந்த பலனை கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 24 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 25வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதகா மூடோயம் நாபிஜானாந்தி லோகோ மா மா மாம் அஜமவ்வியம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, நான் யாருக்கும் புலப்படுதில்லை, யாருக்கும் பிரகாசம் அடையலை, யாருக்கும் வந்து யார் அறிவுக்கும் எட்டுறதில்லைன்னு சொல்கிறாங்க. பிரகாசனா நான் யாருக்கும் விளங்குறதில்லை, என்னை யாரும் பார்க்க முடியாதுப்பா, என்னை யாரும் புரிஞ்சிக்க முடியாது, யாருக்கும் நான் புலப்படுதில்லை, எல்லார் கண்ணுக்கும் நான் தெரியறதில்லை. நாகம் பிரகாஷ சர்வஸ்ஸ, யாருக்குமே தெரியதில்லை. யோகமாய சமாவிருதா, அதுக்கு என்ன காரணம் கேட்டால் மாயனால என்னை நானே மறைச்சிக்கிறேன். இங்கே சொல்லும்போது சொல்கிறான் யோகமாயா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். யோகம்ஸ் கூடிய வார்த்தைக்கே கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். பகவானோட எப்போவுமே கூடி இருக்கிறது மாயை தான், பகவானோட சக்திக்கு தான் மாயைன்னு பேர். பகவான் தன் சக்தி தான் வெளிப்படுத்துகிறான், அதுக்கு தான் பிரகிருதி அப்படின்னு பேர், மாயைன்னு பேர். இந்த மாயைக்கு வசப்பட்டு தான் எல்லாரும் அவள் வந்து வந்த காரியத்தை மறந்துட்டும் திருப்பி திருப்பி ஆசைக்கு உட்பட்டு காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது யோகமாயா சமாவிருதகா, மாயினால் நான் மூடிக்கிறேன்னு சொல்கிறான். பொதுவாக மாயை விலகி தான் நம்ம பகவானை புரிஞ்சுட்டுலாம். இந்த மாயை யாருக்கு விலகுன்னு கேட்டால் யாருக்கு பகவான் மாயை விளக்குறானோ அவளுக்கு இந்த மாயை விலகிறது. அதுக்கு என்ன கேட்டால் உபாயம் கேட்டால் சரணாகதியும் கூட உபாயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. யார் என்ன பற்றானோ அவனுக்கு வந்து அந்த மாயை நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஞானிகளுக்கு அந்த மாயை இருக்கிறதில்ல, ஏன்னா பகவானை பூர்ணமாக உணர்ந்துடுறாவா. அதனால் மற்ற ஒரு அஜானிக்கு மாயை விலகணும்னா அவன் சரணாதி பண்ணணும். ஒரு பக்தனுக்கும் மாயை விலகிடும். ஏன் மழை விலகிடுறா? அழகுடந்த அன்பு பகவான்கிட்ட வச்சுருக்கான் அவன், பகவானை பூர்ணமாக பற்றான், பகவான் நம் சரண அடைஞ்சிருக்கான், பகவானே சார்ந்திருக்கான். அப்படியேப்பட்டவனுக்கு வந்து மாயை விலகிறது, அதனால் அவன் பகவானை புரிஞ்சிக்கிறான். ஞானிகள் பூர்ணமாக புரிஞ்சிக்கிறான். இது எப்போவுமே அப்படி தான். பொதுவாக ஒரு பாலும் தண்ணீரும் சேர்ந்தே தான் இருக்கும். பாலும் தண்ணீரும் சேர்த்து வச்சா அன்னப்பறவை என்ன பண்ணும், அந்த பாலை மட்டும் அழகாக எடுத்துக்கும், தண்ணீரை விளக்கிடும். ஈஸ்வரன் பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணின்னு சொல்கிறது மாயை. ரெண்டும் சேர்ந்து கலக்கி வச்சா பரமம்சர்கள் என்ன பண்ணுவாங்கட்டால் அந்த பாலை மட்டும் சீக்கிரிச்சுப்பா, தண்ணியை விளக்கிடுவான். ஆனால் அப்போ எப்படி அதை பிரிக்கக்கூடிய சக்தி அந்த அன்னப்பறவைக்கு உண்டு, ஆனால் மற்ற பறவைக்கு கிடையாது. அதுபோல் மற்ற சம்சாரிகளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ஏங்கடா மாயைக்கு வசப்பட்டு இருக்க தோண்டான். அவன் வந்து மாயை வந்து கல்பித்து மாயினால் தன்னை மறைச்சிக்கிறான். யோகமாய சமாவிருத்தகா, இவன் மாயினால் அதனால நான் யாருக்குமே தெரியறதில்லை. நாகம் பிரகாஷக சர்வஸ்தர், என்னை முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கணும், அஜன் தெரிஞ்சுக்கணும். பிறப்பற்றவன் என்னை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா? பொதுவாக நான் பிறப்பற்றவன், ஆனால் பிறக்கிறேன். அவதாரத்தில் பார்த்தா அவதார கதைகள்லாம் பிறந்த மாதிரி கௌசல்யக்கும் தசரக்கும் குழந்தையாக திருவதாரம் பண்ணுறார். அதுபோல் வசுதேவர் தேவிக்கும் நந்தகோபன் யசோதைக்கும் குழந்தையாக வர்றார் அப்படிங்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். பார்த்துட்டா அப்போ வந்து நம்மளை மாதிரி அவர் கர்மாதீனமாக பிறக்கிறாருன்னு கூட பிறக்கிறதுல அதான் ஆச்சரியம். நம்ம கர்மத்துக்கு வசமாகி நம்ம பிறக்கிறோம், ஆனால் பகவான் வந்து கர்மத்துக்கு வசம் அவனுக்கு கர்மாவே கிடையாது. ஆனால் கர்மாவுக்கு வசமாகி அவர் பிறக்கிறதில்ல, கிருபாதீனமாக பிறக்கிறார். ஏன் அப்படி பிறப்பானு கேட்டால் நம்மளெல்லாம் ஆட்கொள்ளறதுக்காக தான், நம்மளெல்லாம் அவர்கிட்ட ஈர்க்கிறதுக்காக தான். பொதுவாக எல்லோரும் பகவானை பார்க்க முடியாது. பகவானை பார்க்க முடியாதுனா பகவானை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டான். அவதாரம் பண்ணி ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணுறார். அதில் என்னங்கிற சத்தியத்தை காட்டுறார், தர்மத்தை காட்டுறார், பல குணங்களை காட்டுறார். அது மூலமாக ஜனங்களை ஈர்க்கிறாருங்க. பொதுவாக ராமாயணம் கேட்டால் ராமன்கிட்ட ஈர்ப்பு ஏற்படதான் ஏற்படுது.
ராமோட குணங்களில் ஈர்க்கப்படுறோம். ஆனால் ராமன்கிட்ட நம்மளுக்கு ஒரு பிரியம் வருது, அந்த பிரியத்துக்கு தான் பக்தின்னு பேருது. கிருஷ்ணா வந்து இன்னொரு படி மேலே போய் நம்மளை பிரமிக்க வைக்கிறார். ஒரு 7 வயசு குழந்தையாக போய் ஓடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் கோவர்த்த மலையை தூக்கி பிடிக்கிறார். இதை பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவரோட தெய்வத்தன்மையை காட்டுறார். ஒரு விஷப்பாம்பு காளிய மேலே ஆடுறாரு இங்கே அப்படின்னு பல விஷயங்கள் காட்டுறார். இப்படி காட்டும்போது நமக்கு என்ன ஒரு பிரமிப்பு ஏற்படுது, அந்த நம்மளை அறியாமல் மனசை பறி கொடுக்குறோம். வெண்ண திற லீலைகள்லாம் கேட்கும்போது நம்ம மனசை பறி கொடுக்குறோம். அப்படி அப்படியான நம்மகிட்ட மனசை பறி கொடுக்க மாட்டாளா? இவள் மனசு எப்போதும் உலக விஷயத்திலே வச்சுட்டு இருக்கா, மாயக்கு வசப்பட்டு அதுலேருந்து விடுபட்டு தங்கிட்ட ஏற்படுத்துக்கலாம். பகவான் வந்து அவதாரம் பண்ண, அவதாரம்னா இறங்கி வரான்னு அர்த்தம், பிறக்கிறான்னு அர்த்தம் இல்லை. தோன்றான் தான் சொல்லணுமே தவிர பிறக்கிறான்னு சொல்லக்கூடாது. அஜன்ன பிறப்பற்றவன் பிறப்பீலியவன், அவ்வியவன்னா அழிவற்றவன். அவனுக்கு அழிவும் கிடையாது, பிறப்பு இல்லை. எப்போ பிறப்பு இல்லையோ அப்போ அழிவும் கிடையாது. பொதுவாக பிறக்கிறவ எல்லாரும் அழிஞ்சு தான் போகணும். யாரெல்லாம் பிறக்கிறாலும் ஒரு நாளைக்கு செத்து போகிறான், அது அழிஞ்சு போகிறான். அவ்வியன்னா குறையும் கிடையாது, குறையற்றவனாக இருக்கான். மனுஷனுக்காக தான் ஏக குறைகள் இருக்குது. அவனுக்கு ஏகப்பட்ட மனசில் ஏக குறை இருக்குது, பல தாபங்கள் இருக்குது, பல ஆசைகள் இருக்குது. அது அடையணும் இது அடையும் கூட ஏக்கம் இருக்குது. இதெல்லாம் அந்த குறைகள் ஓட தான் அவன் கடைசி மட்டும் அவன் வாழ்ந்துட்டு போகிறான். அது எது அதுக்கு என்ன காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். அவன் வந்து ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்ச வாசனையோட பலனாக அவன் வந்து மாய்க்கு வசப்பட்டு எல்லாம் குறைப்பட்டுட்டே இருக்கான். ஆனால் குறைவே இல்லை, குறைவற்றனாக இருக்கான், குறைவன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கான். அழிவற்றனாக இருக்கான், அழிவற்றவனாக இருக்கக்கூடிய பகவான், பிறப்பற்றவர்களுடைய பகவான். ஆனால் பிறக்கிறான். மூடோயம் நாபிஜானாந்தி, மூடர்கள் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறந்தா கூட அவதார கதையை நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படியானு எங்கிட்ட ஏற்படு. அப்படி கூட அவதாரத்தில் பார்த்தா கூட ராமர் கஷ்டப்பட்டார், என்னத்த சுகமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. அதுபோய் கிருஷ்ணன் பார்த்தா கிருஷ்ணன் கூட கிருஷ்ணன் மாதிரி நம்ம இருக்க முடியுமா சார், அதெல்லாம் நல்லா நடக்குமா அப்படின்னு சொல்கிறார். கோர்த்த மலையை நம்மளால் தூக்க முடியுமா? 7 வயசு குழந்தை எங்கேயா தூக்குமா? அப்படியே தூக்கினாலும் நம்ம அப்படிலாம் தூக்க முடியுமா? திடீர்னு கோபிகளோட திடீர்னு ராசகீடை பண்ணுறான், திடீர்னு தோன்றான், திடீர்னு மறைகிறான், இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்பான். எதுக்கு தோன்றான், எதுக்கு மறைகிறான், எதுக்கு கோவர்த்தன மலையை தூக்கினான், அதெல்லாம் கேட்டால் நம்ம மனசை கவரத்துக்கு தானே. ஈஸ்வரன் வந்து கோகுலை காப்பாற்றுறதுக்கும் கோகுலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சான்னா அவன் எவ்வளோ காரணியத்தோடு இருக்கான், எவ்வளோ வாட்சல்யத்தோடு இருக்கான், ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கான். அந்த ரட்சகத்தன்மையை புரிஞ்சிக்காம அப்போ அவனை வந்து கோகுலத்தை அன்னைக்கு ரட்சிச்சு கொடுத்தான், அது மாதிரி நம்மளையும் ரட்சிப்பான் அப்படின்னு கூட அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம அவன் அவதாரத்தை அவதாரம் பண்ணிலாக பிறப்பற்றவன் நான் பகவான் தோன்றான், பிறக்கலை, பிறக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. கர்ப்பத்துலேருந்து அவன் தோன்றான், பொதுவாக கர்ப்பத்துலேருந்து தக்கன் தோன்றி தானே வரான். சங்கு சக்கர கதாதான் தமத்புதம் பாலக அம்புஜேக்ஷனம் தோற்றம் தான், இங்கே ராமாவதுலேயும் தோற்றம் தான். அந்த தோற்றம் வரும்போது அந்த தோன்றான், ஆனால் பிறக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அப்படி காமிச்சாதான் எல்லோரும் கௌசல்யோட புள்ளை, யசோதையோட புள்ளை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, தேவியோட புள்ளைன்னு சொல்லுவாள். இல்லாட்டா சொல்ல மாட்டான். அதுக்காக பிறப்பு அவ்வியம்னா அழிவற்றவனாக இருக்கான், குறைவற்றவனாக இருக்கான் அப்படின்னு பண்ணி அந்தா கூட அந்தாட இந்த ஜனங்களை கவரத்துக்காக ஜனங்களை தப்பக்கம் இழுக்கிறது. ஏன்னா உலக விஷயத்துலேயே இவன் ஈடுபட்டுருக்கா, அதனால நிறைய காரியங்கள் பண்ணுறா, அதனால பாபத்தை சேர்த்துக்கிறா, திருப்பி திருப்பி பிறவி அடைகிறான், அதுலேருந்து இவளை மீட்கணும்னு நினைக்கிறான் பாவான். நம்மளாம் மீட்கிறதுக்கு என்ன பண்ணா, நம்மளுக்கு ஒரு தர்மத்தை காட்டுறதுக்காக முதல்ல தர்மத்தில் இருக்கட்டும் அவா, தர்மத்தில் ஈடுபட்டு தர்மத்தோட பலனாக அவளுக்கு பக்தி ஏற்படட்டும், எங்கிட்ட பக்தி ஏற்பட்டு என்கிட்ட பக்தி ஏற்பட்டு என்னையும் நினச்சிட்டு என்னை அடையட்டும் தான் ஆசைப்பட்டா இத்தனை காரியம் செய்கிறான். அதை புரிஞ்சிக்கல. அதெல்லாம் பகவான் சொல்ல மூடோயம் நாபிஜானாந்தின்னு சொல்கிறான், மூடர்கள்னு சொல்கிறான், முட்டாள்கள்னு சொல்லிட்டான். பொதுவாக எதுக்கு அந்த நோக்கத்தை புரிஞ்சு, எதுவோ ஒரு அவதாரத்தோட நோக்கம் இருக்கு இல்லையா, ஒரு அவதாரம் பண்ணால் பகவான் ஒரு காரியம் பண்ணானா அதுக்கு நோக்கம் இருக்கு இல்லையா. வெறும் வீணான காரியங்கள் பகவான் செய்ய மாட்டான் இல்லையா. முதல்ல அவனை பகவான் கூட முதல்ல ஒத்துக்கணும், பகவானை நம்பணும், அதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய காரியம்லாம் நம்ம நல்லத்துக்காக தான் செய்கிறான்னு கூட விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு முட்டாளாக இருக்கா. மூடோயம் நாபிஜானாந்தி லோகோ, இந்த உலக ஜனங்கள் உலக ஜனங்கள் என்னை வந்து பிறப்பற்றவனான நான் வந்து பிறக்கக்கூடியவனாகவும் கஷ்டப்படுற, நான் வந்து ராமாயணத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கஷ்டப்பட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறவனு நினச்சிட்டு போயிடுறான். அவ்வியவன் குறையவிட்டனான்னு நினச்சிட்டு போயிடுறான். நான் குறைவற்றனா பிறப்பிலேயே இருந்தால் கூட இதை ஜன நாகம் பிரகா, அதனால தான் எல்லாருக்கும் நான் தெரியல. யோகமாயா சமாஷ்ரிதா, அதனால் மாயைக்கு நான் மாயை விரித்து என் மாயினாலே என்னை நான் மறைச்சிக்கிறேன். யாருக்கு தெரியுங்க? ஞானிகளுக்கு தெரியவேன், ஞானிகள் என்னை புரிஞ்சுக்கிறான். அது மாதிரி பக்தான் என்னை பூர்ணமாக பற்றான். ஒரு பக்தன் அளவுகடந்து அன்பு வச்சுட்டு என்னையே சார்ந்திருக்கேன், என்னையே நினச்சிட்டுருக்கான். அப்போ இப்படி பக்தனுக்கு நான் காட்சி கொடுக்குறேன். ஏன்னா தியாகராஜ சுவாமிக்கு தரிசனம் கொடுத்தாரு இல்லையா,
சாரா சுவாமிக்கு ராமர் நேரவே வந்து தரிசனம் கொடுத்தார். அது மாதிரி பல பக்தர்களுக்கு நேரவே வந்து தரிசனம் கொடுத்துருக்கார். அது மாதிரி சமஸ்தராமதாசருக்கு நேரவே வந்து ஸ்ரீராமர் தரிசனம் கொடுத்துருக்கார். அப்படி ஒரு ஆழ்ந்த அவர் அன்பு இருந்து, அப்படி ஒரு ஈடுபாடு இருந்து, அப்படி பகவான்கிட்ட பகவான் நினச்சி உருகிற வாளுக்கு பகவான் தரிசனம் கொடுக்காமையா இருக்கான், கொடுத்துன்னு இருக்கான். அது அப்படிப்பட்ட வாளுக்கு நான் வந்து பிரகாசமாக இருப்பேன், அவளுக்கு நான் வந்து புலப்படுவேன், அவள் அறிவுக்கு எட்டுவேன். இவாளுக்கு வந்து புலப்படவே மாட்டேன், பிரகாசமாக இருக்க மாட்டேன். நாகம் பிரகாச சர்வச யோகமாய சமாஷிதா மூடோயம் நாபிஜானேம் தை லோகம் மாம் மாம் அஜம் அஜவ்யம். அஜம்னு ஒரு வார்த்தை, அஜஹா அப்படிங்கூடிய பகவானுக்கு ஒரு வார்த்தை. அவ்யமம், அவ்யம்னா குறைவற்றவனா பிறப்பற்றவனா, அதே பிறப்பற்றனாகவும் இருக்கேன் அழிவற்றவனாகவும் இருக்கேங்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. பொதுவோடு சூரியன் இருக்கு, சூரியனை வந்து மேகம் மூடிடுது. மேகம் மூடித்தனா நம்ம சூரியன் தெரியல. அப்போ ஆனால் மேகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சூரிய ஒளியினால் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த சூரிய ஒளி இருக்கத்தோடு தான் மேகம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? மேகம் வந்து சூரியனை மூடிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சூரிய ஒளியினால் தான் மேகம் மூடி இருக்கு. அதே போல தான் அங்கே பகவான் என்ன பண்ணுறான், சூரிய பிரகாசமாக இருக்கான். பிரகாஷ் சூரிய ஒளி ஆயிரம் கோடிக்கணக்கான சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கான், அந்த பிரகாசத்தோட பகவான் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், மேகம் மாட மாயான மூடிக்கிறான். மூடினா நமக்கு சூரியன் தெரிய மாட்டார். ஆனால் இதுதான் தெரிகிறது, மேகம் தான். அந்த மேகம் கூட மாயை எப்படி தெரியுது? பகவானால் தான் தெரிகிறது. ஏன்னா பகவான் தானே இந்த பிரகிருத்தியான இந்த மாயை, அவன் தானே பகவானோட சக்தி தானே மாயை. இந்த உலகமே அவனோடு தானே, உலகத்தில் அத்தனை பொருளும் அவனோடு தானே. அப்போ அந்த பொருளில் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, அந்த பொருளில் ஒரு பற்று ஏற்படுது, அந்த பொருளை அடையணும் ஆசைப்படுறோம், அதை நோக்கி ஓடி போயிடுறோம். ஆனால் எதனால அதை பார்க்கணும்? அந்த பொருளோ ஆகட்டும், இந்த உலகத்து விஷயம் எதனால நம்ம பண்ணுறோம்? பகவானால் தான் பார்க்குறோம். ஆனால் உள்ளே நம்ம இதயத்தில் வந்து ஆத்ம சைத்தன்யமாக இருக்கான், அந்தரியாமையாக வந்து பிரகாசமாக இருக்கான். அந்த பிரகாசத்தினால தான் உலகத்தில் அத்தனை பொருளையும் கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாயினால் சோவிக்கிறோம், எல்லாமே அதனால தான் செய்கிறோம். ஆனால் நம்ம அதை உணர்றது இல்லை. உள்ளே இருக்கிற அந்தரியாமையான பகவான் கூட அந்த ஆத்ம சைத்தன்யத்தினால இத்தனை விஷயம் நடக்குதுன்னு கூட உணராமல் அந்த உலக விஷயத்தை நோக்கி ஓடுறது காரணம் மாயை. அவன் கல்பித்த மாயில் நம்ம போய் மாட்டிக்கிறோம். அதான் அர்த்தம். நாகம் பிரகாச சர்வச யோகமாய சமாதா மூடோயம் நாபிஜானேன் தே லோகோ மா மாம் அஜவ்யம். அதனால பலன் உத்தேசிய ஒரு தெய்வத்தை எங்கே எத்தனை தின்னா பித்தம் தீரும், எங்கே போனால் அவன் உடனே பலன் கிடைக்கும்னு சொல்லி ஓடுறான். பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறான், அதை கேட்டுட்டு அந்த தெய்வத்திட்டு ஓடுறான். அந்த எங்கிட்ட நேரம் வந்தால் எங்கிட்ட நானே இந்த காரியத்தை பண்ணி வைப்பேன். அவளுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்படியோ நான் தான் இந்த தெய்வத்தை சிருஷ்டி பண்ணுறேன், அதுபோல் நான் தான் பலனை தரேன். ஒரு குழந்தை என்ன பண்ணுறா, நிறைய மண் சாப்பிட்டுட்டே இருக்குது. மண் சாப்பிட்டுன்னு இருந்தால் அம்மா கண்டிக்கிறா, மண் சாப்பிடாது. அது குழந்தை கேட்க மாட்டுது. சாப்பிடக்கூடாதுன்னா பிடிவாதமாக மேலே மேலே சாப்பிட்டுருக்காது. அப்போ என்ன பண்ணால், சாப்பிட்டேன்னு விட்டுட்டான். அப்புறம் ஒரு நாள் மல்லு சாப்பிட்டாலும் இந்த குழந்தைக்கு வயத்த வழி வருது. வயத்த வழி வந்தால் வயத்த வழியில் கஷ்டப்படுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறான், நான் பார்த்தியா அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, மண் சாப்பிடாது, மண் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால தான் உனக்கு வயத்த வழி வந்துடுச்சுன்னு சொல்லி அதுக்கு மருந்தும் தரான். இப்போ அது போல் எனக்கு கேட்டால், நம்ம வந்து உலகத்தில் எல்லா பாடும் பட்டுட்டு இப்போ கடைசியில் பாடுபட்டு அதனால் எல்லா அனர்த்தத்தையும் எல்லா கஷ்டங்களையும் தேடிண்டு பகவானை உணராமே போனால் பகவான் அப்போ தான் உணர்த்துறான் நம்மளுக்கு. இல்லை அப்படியே மருந்து கொடுத்து நம்மளை ஆட்கொள்ள மாதிரி பகவான் எப்போவுமே நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கான். அதான் எப்போவுமே எதிர் எப்போ எங்கிட்ட வருவான், எப்போ எங்கிட்ட வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான் பகவான். ஆனால் நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். மாயைக்கு வசப்பட்டு உலக பொருளை நோக்கியே ஓடுவோம், உலக ஆசையை நோக்கியே ஓடுவோம். இப்படி அப்படியே போயின்னு இருப்போம் இல்லையா. அதனால் பகவான் எப்போ போயிட்டு வரட்டும் காத்துட்டுருக்கான். இப்போ வந்து அவன் என்றைக்கு அவனுக்கு அறிவு ஏற்படுத்தும் அன்றைக்கி வரட்டும். அது வரைக்கும் இப்போ மூடனாக இருக்கும், அறிவு ஏற்படுத்தால் நம்ம பகவான்கிட்ட போவோம் இல்லையா. அதான் அங்கே முக்கிய சொல்கிறாங்க. நாகம் பிரகாஷ சர்வச யோகமாய சமாவிச மூடோயின் நாபிஜானந்த லோகம் மாம் அஜம் அப்பியம் அப்படின்னு கூட 25வது ஸ்லோகத்தை சொன்னாருங்க. 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனஹம் பவிஷ்யானி சபூத்தானி மாம் துவேதி ந கட்சணம். அப்போ அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்து. நீ ஒருத்தருக்கும் கண்ணில் தெரிய மாட்டேன்னா எப்படி தான் நீ தெரியும்? உன்னை புலப்படவே மாட்டேன், யாருக்கும் தெரிய மாட்டேன், யார் என்னை தெரிஞ்சுக்கிறதுல, யார் என்னை தெரிஞ்சிக்க முடியாது, இப்படிலாம் நீ சொன்னால் யாருக்கு தான் நீ தெரியும்? அதுக்கு தான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். என்னடா வாசுதேவ இதம் சர்வமிதம் ச மகாத்மா ச துர்லபா. எல்லாத்திலும் வாசுதேவனாக பார்க்குறவனுக்கு நான் தெரியலனே. அவன் எப்போ எல்லா பொருளையும் என்னையே பார்க்குறானே, அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் என்ன பார்க்குறானே, வாசுதேவனாக பார்க்குறானே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் தெரிஞ்சுன்னு இருக்கேன், தெரியாமல் இல்லையே. அவள் மாதிரி ஞானிகளுக்கு தெரியுனே, உயர்ந்த பக்தாளுக்கு தெரியும், அதாவது ஞானியான பக்தனுக்கு தெரியும். ஆஞ்சநேயருக்கு எதை பார்த்தாலும் ஸ்ரீராமராக தான் தெரியுது.
அந்தா ராமமயம் ஸ்ரீ ஜகா அந்தாராம். எந்த காரியம் செஞ்சாலும் அவர் காரியம் செய்யும்போது ராமர் தான் என்ன பண்ண வைக்கிறார், எல்லாமே அவருக்கு ராமராக தெரியுது. கோபிகளுக்கு எல்லாமே கிருஷ்ணனாக தெரியுது, பிரகலாதனுக்கு எப்போதுமே நாராயணனாக தெரியுது. அவளுக்கு நான் தெரிஞ்சுன்னு தான் இருக்கேன், ஏன்னா இந்த உலக ஜனங்களுக்கு வேணால் நான் தெரியலையே தவிர அவளுக்கு நான் தெரிஞ்சுன்னு தானே இருக்கேன். அதனால் வந்து நான் யாருக்கு புலப்படுவேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து எப்போதும் இருந்துட்டக்கூடிய வஸ்து, நான் ஒன்றும் புலப்படணும், ஏன்னா கொஞ்சம் முயற்சி பண்ண நான் பார்த்துடலாம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானிச்சா அர்ஜுனா, வேதாகி இதை ஒன்று அறிஞ்சுக்கோ. சமதீதானி, சமதீதான்னா ஏற்கனவே கடந்த காலம், கடந்த காலத்தில், கடந்த காலத்துலேயும் நான் இருந்திருக்கேன். கடந்த காலம் மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் உள்ள ஜீவராசிகளையும், ஜீவராசிகளையா என்னென்ன உயிரான என்னென்ன ஜீவராசிகள் இருந்தது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சில வர்த்தமானி, வர்த்தமானினா இப்போ நடக்கிறது, இப்போ நிகழ்காலம், நிகழ்காலமும் எனக்கு தெரியும். அது மட்டும் நிகழத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். வர்த்தமானிச்சார்ஜுனா பவிஷ்யாமி, வரக்கூடிய காலங்களை, அது வருங்காலத்தில் கூட யாரெல்லாம் இருக்க போகிறா, வருங்காலமும் எனக்கு தெரியும். வருங்காலத்தில் என்னென்ன உயிரினங்கள், எத்தனை ஜீவராசிகள் இருக்க போகிறா, யாரெல்லாம் இருக்க போகிறா எனக்கு தெரியும். அப்போ பகவான் வந்து காலத்தினால பரிச்சயதம் இல்லை, எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவும் பகவான் அர்த்தம். அதே மாதிரி தேசத்தினாலும் பரிச்சயம், இந்த தேசத்தில் இருக்கா, இந்த தேசத்தில் இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் இருந்துகிட்டே இருக்கார். பொருள்னாலையும் பரிச்சயத்தில் இல்லை, பொருள்னாலையும் அதே மாதிரி எல்லா பொருளையும் அவர் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கார். எல்லா பொருளையும் ஊடுருவி இருக்கார், ஆத்மாவாக ஊடுருவி இருக்கார். அப்போ எதுலேயுமே அவர்லேருந்து எதுலேருந்தே அவர் விலகிறதில்ல, எப்போவும் இருந்துகிட்டே இருக்கார். அதனால தான் அதை நீ முதல்ல அறிஞ்சிக்கோன்னு. என்ன அறிஞ்சிக்கணும் கேட்டால், எல்லா காலத்திலும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. சம்மதி தானே, என்ன எல்லோரும் என்ன வேணால் யாரும் தெரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் எல்லோரையும் தெரியும். இப்போ நான் ஒருத்தரை பற்றி தெரியல, இந்த மாதிரி இந்த பிறவியில் இந்த இருக்கார், இந்த போன பிறவியில் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும், அடுத்த பிறவி என்ன பிறக்க போகிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி அவள் தெரிஞ்சிக்க மாட்டான், அவன் இப்போ இந்த பிறவி தான் சாசுவ நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருப்பாள். ஆனால் வந்து இப்போ அவள் போன கடன் ஏற்கனவே உயிர் வாழ்ந்து உயிர் விட்ட வாழ்ந்து உயிர் விட்டவாளை பற்றி எனக்கு தெரியும். அவள் என்னவா இந்த இப்போ என்னவா பிறந்திருக்கா எனக்கு தெரியும், மேலே என்ன பிறக்க போகிறாள்னு தெரியும். இப்போ வாழ்வாளை பற்றி எனக்கு தெரியும், இப்போ முன்னாடி பின்னாடி பிறந்து வாழப்போகிறவாளை பற்றி எனக்கு தெரியும், இப்போ பிறந்து வாழ்ந்துட்டுருக்காளை பற்றியும் தெரியும், பின்னாடி பிறந்து வாழப்போகிறவாளை பற்றியும் தெரியும், ஏற்கனவே உயிர் வாழ்ந்து உயிரை விட்டுட்டு இருக்கிறவாளை பற்றியும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா காலத்துலையும், எல்லா காலத்துலையும் நான் இருந்துட்டுருக்கேன், ஆனால் எல்லா காலத்தில் யாராக இருந்தால் எப்படி இருந்தால், இப்போ இந்த ஜென்மாவில் மனுஷனாக இருக்க, பூர்வ ஜென்மாவில் ஒரு மிருகமாக கூட இருந்திருக்கலாம், நான் மிருகமாக இருந்தது பகவானுக்கு தெரியும், ஆனால் எனக்கு மிருகமாக இருந்தது தெரியாது. அதே மாதிரி என்னாச்சுன்னா, இந்த ஜென்மாவிலே பூர்வத்தில் நான் 3 வயசில் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது. ஒரு வயசுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10-15 வயசுக்கு உள்ள மேலே உள்ள விஷயங்கள் தான் சம்பவத்துக்கு நினைவுக்கு வருது. ஒரு 3 வயசில் நான் எப்படி இருந்தேன், 2 வயசில் எப்படி இருந்தேன் எனக்கே தெரியாது. அப்போ நடந்த சம்பவங்களே எனக்கு நினைவுக்கு வராது. அப்போ இந்த பூர்வத்தில் குழந்தையாக இருக்கும்போது, அரியா குழந்தையாக இருக்கும்போது இருந்த சம்பவங்கள் எனக்கு தெரியல. அதே பூர்வத்தில் நான் பூர்வ பிரிவில் என்னென்ன எனக்கு தெரியாது, பின்னாடி என்ன பிறக்க போகிறேன்னு தெரியாது. பவான் அடைஞ்சிட்டா பரவாயில்ல, பவான் அடையில திருப்பி பிறந்தேன்னா, கர்மவசத்தினால் திருப்பி பிறந்தேன்னா, அப்போ என்னங்கன்னா, அப்போ வந்து நான் என்னவா பிறப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பகவானுக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த ஜென்மாவில் எப்படி இருந்தேன், பூர்வ ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், பின்னாடி என்ன ஜென்மா பிறப்பேன்னு கூட தெரியும். அப்போ எல்லா காலத்துலேயும் இருக்கலாம், எல்லா வஸ்து எல்லா விஷயமும். அதனால தான் இங்கே பகவான் அதை சொல்லிக்கிறாங்க, வேதாகம் சமதீந்தானே வர்த்தமானிச்சார்ஜுனா பவிஷ்யானிச்ச பூதானி மாத்துவ வேதச்ச. ஆனால் யாரும் என்ன தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், யாரும் என்ன தெரிஞ்சுக்கவே முடியாது. என்ன தெரிஞ்சுக்கிறது அப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், ஞானத்தோடு கூடிய பக்தி. அதாவது இந்த யோகத்துக்கே ஞான விஜயான யோகம்னு சொல்லிட்டா, ஞானம் ஒன்றி இருந்தால் பகவானை பற்றி தெரிஞ்சால் போகிறோம், அதை பற்றி அனுபவம் இருக்கணும் இல்லையா. பகவானோட தியானம் பூர்ணமாக இருக்கணும், பகவான் நினச்சுட்டே இருக்கணும், பகவானை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சுட்டாச்சு, அப்புறம் அவன்கிட்ட மனசை ஈடுபடுத்தணும் இல்லையா, அவன் எப்போதும் நினச்சிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த பக்தி இருக்கணும். அவளவுடன் அன்பு ஏற்படணும், இந்த அன்பு தான் பக்தின்னு பேர். அந்த அன்பு ஏற்படும், ஏன்னா இவன் தான் எனக்கு இவன் தான் எனக்கு ஆதாரம் தெரிஞ்சுட்டா பற்று வந்துடும். ஆதாரம் தெரியாது நாம ஏதோ நாம் ஏதோ என்ன பகவான் படைச்சான்னு புரிஞ்சுட்டு இருக்கான் தவிர, அவன் தான் எனக்கு ஆதாரம் கூடி தன்மையாக அவன் உணரலை. நான் ஒருத்தன் தான் அவனுக்கு எல்லா பிறவிலையும் அவனோட கூட இருக்கோம் நான் தான், இறுதியத்தில் நான் கூட இருக்கோம் நான் தான். மற்ற எல்லா உறவும் இந்த பிறவியில் என்னென்ன உறவு இருக்கோ அந்த பிறவி அடுத்த பிறவியில் அந்த உறவு வரப்போடுதுலன்னு அவனுக்கு தெரியாது பாவம். ஆனால் அதே நான் எல்லா பிறவிலையும் நான் ஹிருதயாமம் வந்து அத்தறியாமல் வந்து அவனை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வஸ்து நான் தான் அவன் புரிஞ்சிக்கலை. புரிஞ்சால் பட்டிடுவான். பொதுவாக நம்ம குடும்பத்தில் ஒரு பாசம் வைக்கிறோம், அந்த குடும்பம் பாசம் வைக்கிற நம்மளுக்கு வந்து நம்ம சேர்ந்தவா அப்படின்னு நினைக்கிறதுனால பாசம், என் பிள்ளை அதனால நான் பாசம் வைக்கிறேன்,
அது மாதிரி பகவானும் உன்னை விட்டு பிரியாமல் நான் இருக்கேனே, என்கிட்டயே அந்த பாசம் வரலை உனக்கு, ஏன்னா என்னையே நீ பற்றலை. அந்த பற்றினா தானே அந்த பக்தின்னு பேர், பாசத்தோடு என்னை பற்றினா அதுக்கு பக்தின்னு பேர். அந்த பக்தி வந்தால் நான் தெரிஞ்சிடுவேன்ப்பா, என்ன நீ புரிஞ்சுக்கலாம், பக்தினால் புரிஞ்சுக்கலாம். பெரிய சாஸ்திரங்கள் படித்து அந்த அறிவினால் தான் புரிஞ்சுக்கல, பக்தி இருந்தால் தானே புரியணும். பக்தனுக்கு எல்லாமே புரிய வச்சுருவார் பகவான். ஆனால் வந்து அப்படி என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறான். யாரும் என்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு இங்கே பேசுகிறாங்க பகவான். வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனா பவிஷ்யாமி நச்சபூதானி மாத்து வேத ந கஞ்சன. யாரும் என்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு இங்கே பகவான் சொல்கிறான். ஏன்னா மாயக்கு அவன் தானே அதிபதி. அவனை விட்டு அவன் உயிர்களை தோற்றமோ இருப்போ ஒடுக்கமோ எல்லாம் மாயோட காரியம். மாயை அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டே இருக்கு. அவன் அந்த காலம் வந்து அவனோட சுரூபமாக இருக்கு. மாயோட காரியங்கள் என்ன, தோற்றம், ஒருத்தன் பிறக்கிறான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் சாகிறான், இது மாயை. சிருஷ்டியும் பிரளயம் சேர்ந்தால் மாயன்னு பேர். இந்த பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய சிருஷ்டி கொஞ்ச நாள் இருக்கான், அப்புறம் உயிர் விட்டுறான், ஒடுக்கான், ஒடுங்கிறான், ஒடுங்கினாச்சு. அதுக்கு தான் மாய், அதுதான் மாயோட காரியமே. அதுதான் காலம், அதோட சொருப்பம், காலம் மாறிண்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து கேட்டால் எல்லா காலத்துலேயும் எப்போது இருந்திருக்கேன், என்னை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல, என்னை யாரும் அறிய முடியாதுப்பான்னு சொல்லிட்டான். என்னை யாரும் அறிய முடியும், ஆனால் எல்லாரும் பற்றி நான் அறிஞ்சிருக்கேன். யாரும் என்னவாக இருந்தால், எந்த காலத்தில் இருந்தால், எப்படி இருந்தால், என்னவாக இருந்தால், எப்படி இருக்கா, இனிமேல் மேற்கொண்டு எப்படி இருக்க போகிறா, அப்படியே முக்காலத்தையும் உணர்ந்தவன்னா, அதே சமயத்தில் முக்காலத்துலேயும் இருக்கக்கூடிய ஜீவராசிலையும் பற்றியும் தெரிஞ்சவன்னா அப்படின்னு கூட இந்த விஷயத்தை சொல்கிறார். இங்கே 26வது ஸ்லோகத்தில் வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சச்சார்த்தியுனா பவிஷ்யாமி சபூதானி மாத்துவ வேதந்த கட்சணா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே அர்ஜுனுக்கு சொல்கிறான், அர்ஜுனு சொல்கிறான், ஏன் உன்னை அறிய முடியல, நீ சொல்கிற வாசம் தான், உன்னை அறிய முடியல, என்னை யாரும் அறிய முடியாதுன்னு நீ சொல்கிறியே, உன்னை அறிய முடியாததுக்கு என்ன காரணம், அதுக்கு மாயை மாயன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த மாயையை பற்றி எனக்கு பூர்ணமாக புரியல, அந்த மாயை நீயே விளக்கினா ஒழிய உன்னை அறிய முடியாதுன்னு சொல்கிறேன். இந்த மாயை விளக்கிறதுக்கு நீ என்னை சரணாதி பண்ணணும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அந்த ஏன் உன்னை அறிய முடியாததுக்கு என்ன காரணம் அர்ஜுனன் கேட்குறான். இந்த கேட்கறதுக்கு தான் இந்த 27வது ஸ்லோகத்துக்கு அது பதிலை சொல்லிட்டான் பகவானுங்க. இச்சுவாத்வேஷ சமுத்வேன துந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கம் யாந்தி பரந்தபா. இச்சுவாத்வேஷ சமுத்வேன சமுத்வே இச்சாத்வேஷம் விருப்பு வெறுப்புன்னு கூட ரெண்டு விஷயம், இதுதான் முக்கிய காரணம். விருப்பு வெறுப்பு, ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்குது, ஒரு விஷயத்தை கண்டு வெறுக்கிறோம், ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு தான் நம்மளை ஆட்டி படைக்கணும். இந்த விருப்பு வெறுப்பை திறந்துட்டாலே மாயை ஜெயிச்சுடலாம். ஏன்னா இந்த விருப்பு வெறுப்பு எதுலேருந்து வந்து பிரகிருத்திலேருந்து வருது தான், நம்ம குணங்கள்லேருந்து தான் வருது. பிரகிருத்தியிலேருந்து குணங்கள்லேருந்து வருதான் விருப்பு வெறுப்பு. இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரதா. அந்த விருப்ப வெறுப்புலேருந்து என்ன கேட்டால் துவந்தங்கள் தோன்றுறது, இரட்டைகள் தோன்றுறது, இரட்டைகள் நிறையா தோன்றுறது. விருப்பத்தை விருப்பம் ஒன்றை கண்டு விரும்புகிறோம், எதுக்கு விரும்புகிறோம், இந்த இது இது அடைஞ்சால் எனக்கு சுகம் கிடைக்கும் விருப்பம். அப்போ விருப்பத்துலேருந்து சுகம், இரட்டைகள்னால் சுகம் துக்கம் ஒன்று இருக்குது, லாபம் நஷ்டம் ஒன்று இருக்குது, வெற்றி தோல்வின்னு இருக்குது, மானம் அவமானம் கூடிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விருப்பு வெறுப்புலேருந்து துவைந்தங்களான இரட்டைகள் தோன்றுறது, அதான் அதோட பிறப்பிடம். இரட்டைகளோட பிறப்பிடம் அது விருப்பு வெறுப்பு தான், இரட்டைகளோட பிற இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் துவந்த மோகன் அதில் மயக்கம் அடைஞ்சிடும். இந்த இரட்டைகள் தான் எல்லாரும் மயக்கமாடும். இந்த இரட்டைகள் எங்கேருந்து தோன்றுனா விருப்ப வெறுப்புலேருந்து தோன்றுறது, அதில் எல்லாருக்கும் மயக்கம். எல்லோரும் ஒன்று நினைக்கிறா, ஒன்று சுகத்தடைன்னு ஆசைப்பட்றா, துக்கம் வேண்டான்னு நினைக்கிறா, உன்னை கண்டு விரும்புகிறா, எதுக்கு விரும்புகிறா, எனக்கு இதை வெற்றி கிடைக்கணும் ஆசைப்பட்றா, வெற்றியை விரும்புகிறா. தோல்வியை யாரும் விரும்புறதில்லை, ஆனால் தோல்வியும் ஏற்படுது. சில பேர் என்ன பண்ணுறா, எனக்கு லாபம் வேணும்னு விரும்புகிறா, அதுக்காக காரியங்கள் செய்கிறா. நஷ்டத்தை விரும்பலை, ஆனால் நஷ்டமும் ஏற்படுது. வெறுப்பை, ஒரு காரியத்தை செய்யணும் விரும்புகிறா, ஒரு காரியத்தை வெறுக்கிறா. அது அதுக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்ல வரைக்கும், இச்சத்தி ஜானதி இச்சத்தி எதத்தி அப்படிங்கூட மூணு விஷயம் சொல்லப்படுது. ஜானத்தினா ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எப்போ வெறுப்பது, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதனால் அதை விரும்ப ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஜானத்தி, அப்புறம் இச்சத்தி, இச்சத்தினா அதை விரும்புகிறோம், அதை அடையணும் விரும்புகிறோம். எதத்தி அதுக்கான முயற்சி பண்ணுறோம். இந்த மூணு விஷயந்தான். வெறுப்புக்கும் இதே தான், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது வேண்டான்னு நினைக்கிறோம், அது ஐயோ அது அது எனக்கு தேவையே இல்லை, அதை நான் அது வந்து சேரக்கூடாது அப்படின்னு அதை வெறுக்கிறோம் நம்ம. அதனால் அதனால் இச்சதி, அதனால் அது வேண்டான்னு நினைக்கிறோம்,
அங்கே ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், இங்கே தான் அந்த அந்த அது வேண்டாம் அதை வெறுக்கிறோம். இங்கே அதுக்கான முயற்சி பண்ணுறோம். அந்த அது வந்து தொலைஞ்சிட போகிறதே, நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிட்டு அதை வெறுக்கு, அதை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த முயற்சி பண்ணுறோம். இப்போ ஜானதி, இச்சதி, ஏதத்தி அப்படிங்கூட மூணு விஷயம். ஒரு விஷயத்தை முதல்ல அறிஞ்சிக்கிறது, அதுக்கப்புறம் அதை விரும்புறது, அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே. விருப்பு வெறுப்பு தான் எல்லாத்தையும், இந்த இது மாயிலேருந்து உண்டு பண்ணுறது தான் இந்த விருப்பு வெறுப்பு. இந்த விருப்புலேருந்து விருப்ப வெறுப்புலேருந்து ரெண்டு ரெட்டை ரெட்டைகள் தோணும். பொதுவாக சுகம் வரும், துக்கம் வரும். சுகம் ஒரு விஷயத்தை சுகத்தை அடையிறதுக்கு விரும்புவோம், துக்கம் ஆனால் சமயத்தில் துக்கம் வந்துடும். துக்கத்தை நம்ம வெறுப்போம், யாருமே துக்கத்தை விரும்ப மாட்டாள். அதே மாதிரி ஒரு ஒரு லாபம் அடையத்தை விரும்புவோம், ஆனால் சமயத்தில் நஷ்டம் வருவோம், நஷ்டத்தை வெறுப்போம். நம்ம எல்லோரும் நம்மளை கொண்டாடணும்னு விரும்புவோம், ஆனால் சில சமயம் நம்மளை சில பேர் அவமானமும் படுத்துவா, அதனால் மான அவமானம் கூட ரெட்டையிலையும் மாட்டிப்போம். இப்படி அதே மாதிரி ஒரு விஷயந்தான், லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, எல்லோரும் வெற்றி அடைய தான் விரும்புவோம், தோல்வி அடைய விட மாட்டோம், ஆனால் தோல்வியை கண்டு வெறுப்போம் அப்படின்னு கூட விஷயம். இச்சாத்வேஷ சமத்துவேன துவந்த மோகேன பாரத, அது ஒரு மயக்கம். பாரதனா பரத குல தோன்றலே, அதில் ஒரு மயக்கம். சர்வபூத்தானி சம்மோகம், எல்லாம் அதில் மயங்கி போயிடுது. எல்லாரும் எதில் மயங்கி போயிட்டாங்கட்டா, இந்த விருப்பு வெறுப்புலேருந்து ஏற்படக்கூடிய இந்த ரெட்டைகளில் மயங்கி போயிட்டான். சுகதுக்கத்தில் சுகம் சுகம் இந்த ரெட்டையில் போய் மயங்கி போயிட்டான். சர்க்கம் யாந்தி பராந்தபா, அந்த சர்க்கம் யாந்தி பரான்னா அது பிறக்கும் போதே எல்லா உயிரும் குழப்பமடைகிறதுன்னு சொல்கிறான். இந்த இதே மாதிரி இந்த ரெட்டைகளை மாட்டி 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 இந்த விருப்ப வெறுப்பில் மாட்டி மாட்டி என்ன பண்ணுறோம், காரியங்கள் செய்கிறோம். காரியத்தினால பாவ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறோம். இந்த பாவ புண்ணியத்தினால பிறவி ஏற்படுது. அப்புறம் பிறவி ஏற்படணும், திருப்பி திருப்பி அந்த பிரகிருதியில் நம்மளை தூண்டி, திருப்பி வாசல் நம்மளை தூண்டி, திருப்பி விருப்ப ஏற்பட விரு ஒன்று விரும்புகிறோம், ஒன்று வெறுக்கிறோம். அப்புறம் திருப்பி ரெட்டைகளை மாட்டிக்கிறோம், ரெட்டைகளை மாட்டிக்கிறோம், அதில் மயக்கம் அடைகிறோம். அதனால் சில அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறோம், அதனால் பாவ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பிறக்கிறோம். இப்படியே மாட்டி மாட்டி இந்த மாறி மாறி இந்த சுழற்சியில் மாட்டின்ட்டோம். சுழற்சிக்கு அடிப்படை என்னங்கிட்ட, இந்த விருப்ப ஏற்பயமாக திறந்துட்டோன்னா அவனுக்கு பிறவி இல்லை. ஏன் என்ன புரிஞ்சுக்கல, இந்த விருப்பறுப்பில் மாட்டின்ட்டாமான். அந்த உலக உலகத்தை ஒரு உலக விஷயத்தை விரும்புகிறான், உலக உலகத்தில் சில விஷயம் வேண்டான்னு வெறுக்கிறான். அதனால அந்த அந்த மயக்கத்தில் அவன் இருக்க தோண்டி என்ன புரிஞ்சுக்கல, அதான் காரணம் இச்சாத்வேஷ. அதனால சர்வபூதானி சம்மோகம், எல்லாம் பிறக்கும் போதே குழப்பத்தோடு பிறக்கிறான். பிறக்கும் போதே அதான் சொல்கிறா, பிறக்கும் போதே எல்லா உயிரும் குழப்பத்தோடு பிறக்கிறான், மயக்கத்தோடு பிறக்கிறான். இந்த மயக்கம் ஏன் தொடர்ச்சியாக வருங்கிறான், அதான் வாசனை. ஏற்கனவே நம்மள மனப்பதவிகள் இருக்குல்ல, பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோமோ அதோட வாசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். போன ஜென்மாவில் எப்போதும் நம்ம மயங்கிட்டே மயக்கத்திலே இருந்திருக்கும், அந்த விருப்ப வெறுப்புங்கிற மயக்கத்திலே இருந்திருக்கும். ரெட்டைகளால் தாக்கப்பட்டு நம்ம மயக்கத்திலே இருந்திருக்கும். அந்த மயக்கத்தோடையே நம்ம இருந்திருக்கோம், அதோட உயிர் விட்டுருக்கோம், திருப்பி வந்து பிறக்கிறோம். திருப்பி போனால் அந்த மயக்கம் தொடர்ந்து இருக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறான், சர்வபூதானி சம்மோகம் சர்க்கம் யாந்தி பரந்தபகா. சர்க்கம் யாந்தி, நான் பிறக்கும் போதே அந்த மயக்கத்தோடையே பிறக்கிறான். அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போது ஞானம் இருக்கும், பொதுவாக பூர்வ ஜென்ம வாசனை கூட இருக்கும்னு சொல்லுவா பெரியவா. ஆனால் முதல்ல என்ன பண்ணுறது, இந்த கர்ப்பத்திலேருந்து இந்த குழந்தை தலை முதல்ல வரும்போது சடங்குடைய வாயு பத்திக்கும். இந்த சடங்குடைய வாயு ஒரு ஒன்றும் இல்லை, பிரகிருதி. அதுதான் நம்ம அதுதான் மாயை. இந்த மாயை வந்து பிடிச்சுன்றோம், இந்த மாயை பிடிச்சுன்றதுனா நமக்கு வந்துடும். பொதுவாக அந்த கோவிலில் பண்ணால் நமக்கு சடாடி சாத்தா, பகவானுடைய திருவடியை நம்ம தலையில் சாத்துறோம். எதுக்கு சார் அந்த சடங்குடைய வாயு ஒன்று விட்டு போகட்டும், உனக்கு அஜ்ஞானம் தொலையட்டும், உனக்கு வந்து இந்த மாயிலேருந்து நீ வெளியில் வா, பகவான் திருவடியை பற்று மாயிலேருந்து வெளியில் வான்னு காட்டுறது தான் பகவான் திருவடியை இந்த சடாரியாக சாத்துறாங்க. சர்வபூத்தானி சம்மோகம், அது பிறக்கும் போதே குழப்பத்தோடையே மயக்கத்தோடையே பிறக்கிறான். ஏன்னா ஜென்ம ஜென்மமாக வந்த குழப்பம், ஜென்ம ஜென்மமாக வந்த மயக்கம், அது எதனால் வந்ததுன்னா இரட்டைகளால் வந்து. இரட்டைகள் எங்கேருந்து, இரட்டைகள் எங்கேருந்து தோன்றிட்டுன்னு கேட்டால் விருப்பேற்பிலேருந்து தோன்றிட்டு. சர்க்கம் யாந்தி பரந்தபகா, பரந்தபகன்னா எதிரியில் வாட்டுற, ஆனால் ஒன்றை வாட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அர்ஜுன் வந்தால் அர்ஜுன் நினச்சா எதிரிகளும் கதி கலங்குவா, வேறெல்லாம் கலங்குவா அவளுக்கு. ஏங்கட்டும் அப்படி எதிரிகள் தன் வீரத்தினால் வாட்டக்கூடிய அர்ஜுனனுக்கு, அர்ஜுன் கேட்குறான் நான் எப்படி இந்த மாயிலேருந்து நான் மீண்டு வருவேன், உன்னை எப்படி நான் புரிஞ்சுப்பேன்னு கேட்குறான் இல்லையா அர்ஜுனன். இப்போ அர்ஜுன் நேரவே கிருஷ்ணனை பார்க்குறான், இருந்தாலும் அவன் ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணன் நேராக கிருஷ்ணனோட நண்பனாக பழகிறான், உறவுக்காரனாக பழகிறான், ஆனால் கிருஷ்ணன் புரிஞ்சிக்கலேன்னு நான் சொல்கிறான். இங்கே அந்த புரிகாரத்துக்கு என்ன காரணம் கேட்டால், விருப்ப வெறுப்பு அதுலேருந்து தோன்றக்கூடிய இரட்டைகள், அதனால் ஏற்படக்கூடிய மயக்கம், அதில் அது அந்த மயக்கத்தோட தொடர்ச்சியாகவே அடுத்த மீண்டும் மீண்டும் பிறக்கும் போது அந்த மயக்கத்தோடையே பிறக்கிறான். அதனால் எதிரியை வாட்டக்கூடிய நீ, ஆனால் உன்னை வாட்டக்கூடிய அந்த விருப்ப வெறுப்பு தான் உன்னை வாட்டுறதாப்பா, இரட்டைகள் தான் உன்னை வாட்டுறதுக்கூடிய விஷயத்தான் இங்கே சொல்கிறான். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த மோகேன
பாரதா சர்வபூதாணி சம்யோகம் சர்க்கம் யாந்தி பரந்தபான்னு சொல்லி இந்த 27 ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கலாம். அப்போ நம்ம வந்து பகவானை புரிஞ்சிக்காத்துக்கு என்ன காரணம், மாயிலேருந்து நம்ம மாயை நம்ம விட்டு விலகாத்துக்கு என்ன காரணம் கூட பகவான், அதுக்கு அது விருப்பு வெறுப்பு தான் காரணம், அதுலேருந்து தோன்றக்கூடிய இரட்டைகள் தான் காரணம், அதனால் நீ மயக்கம் அடைஞ்சிருக்கு, அதனால் என்னை நீ புரிஞ்சிக்கிறதில்ல, உலகம் என்னை புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறான் 27 ஸ்லோகத்தில். இந்த 25, 26, 27 மூணு ஸ்லோகத்தை கீதாச்சாரன் கிருஷ்ணன் கிருப்பையால் அணிவிச்சோம், சீதாராமன் கிருப்பையால் அணிவிச்சோம், குருநாத அனுகிரகம், ஸ்ரீராமார்ப்பணம்.